என்று சொன்னால் இன்றைய அனைத்து அன்னாரோட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே ஒரு தலைமையின் கீழே இயங்கிருக்கின்றது. அன்றைக்கு சூழ்நிலையின் காரணமாக, புரட்சித் தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாக அன்றைக்கு தற்காலிகமாக அன்றைக்கு பொதுக்குழுவில் இரண்டு தலைமை என்று முடிவு செய்து இரட்டை தலைமையை செயல்பட்டு வந்தோம். ஒற்றை தலைமை தான் இனிமேல் சரியான தேர்வு என்று இல்லை, எல்லாம் பொதுக்குழு உறுப்பினர் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 30 இதில் அதிகமாக நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது அல்ல, தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை 30 பொதுக்குழு உறுப்பினர் இருக்கின்றார்கள். அவர்கள் முடிவுதான் என்னுடைய முடிவு என்பதற்காக தான் எல்லாரும் அதை நீங்கள் இந்த பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறார் அவர்களை நீங்கள் கேட்கலாம். எந்த வாய்ப்பும் இல்லை, நீங்கள் நினைக்கிறது நடக்காது, நீங்கள் நினைப்பது நடக்காது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நடைபெறுகின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு என்பது இந்த பொதுக்குழு கூட்டம் சாதாரணமாக நடைமுறையில் கூட்டப்படுகின்ற கூட்டம். அதாவது 5 ஆண்டுக்கு ஒரு முறை கழக அமைப்பு தேர்தல்கள் முறைப்படி நடைபெற்றிருக்கின்றது. அதில் முறைப்படி என்று சொன்னால் இந்தியாவிலே ஜனநாயக ரீதியாக கட்சி அமைப்பு தேர்தலை முறைப்படி நடத்திய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். முதல் கட்டமாக கிளைக்கழக தேர்தல் நடத்தினோம். அதற்கு அடுத்த கட்டமாக வார்டு செயலாளர்கள், மாமன்ற வார்டு செயலாளர்கள், நகர செயலாளர்கள் தேர்தல் நடத்தினோம். அதில் பேரூராட்சியாளர்கள், அதுக்கு அடுத்த கட்டமாக அதில் ஒன்றிய 3வது கட்டமாக ஒன்றிய கிளைச் செயலாளர்கள், நகர கிளைச் செயலாளர் நடத்தி, பிறகு இறுதியாக மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் நடைபெற்ற பிறகு என்றைக்குமே ஒரு பொதுக்குழு கூட்டப்பட்டு நடைபெற்று முடிந்த தேர்தலின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஒப்புதல் அளிக்கின்றது தான் பிரதான அம்சம் இந்த பொதுக்குழுவில். அது வழக்கமான நடைமுறையில் உள்ள கூட்டம்தான், அந்த கூட்டம் தான் நடைபெறுகின்றது. நீங்கள் சொல்வதைப் போல கட்சியில் மாற்றம் வர வேண்டும் என்று அன்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கருத்து கூறினார்கள். ஏன்னு சொன்னால் இன்றைய அனைத்து அன்னாரோட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே ஒரு தலைமையின் கீழே இயங்கியிருக்கின்றது. அன்றைக்கு சூழ்நிலையின் காரணமாக, புரட்சித் தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட சூழ்நிலையின் காரணமாக அன்றைக்கு தற்காலிகமாக அன்றைக்கு பொதுக்குழுவில் இரண்டு தலைமை என்று முடிவு செய்து இரட்டை தலைமையை செயல்பட்டு வந்தோம். இன்றைக்கு பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் இன்றைக்கு சூழ்நிலைகள் அரசியல் பொழுதுள்ள ஏற்பட்டுள்ள அரசியல் அதிமுகவில் மட்டுமல்ல ஏற்பட்டுக்கின்ற தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூழ்நிலையின் காரணமாக பிரதான எதிர்கட்சியாக, இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்றத்தில் தான் நாங்கள் எதிர்கட்சி, தமிழகத்தில் வாக்கு வங்கியின் அடிப்படையில் பார்த்தால் இன்றைக்கு நம்பர் 1 கட்சி, முதன்மையான கட்சி என்று சொன்னால் அது அன்னாரோட. அந்த வகையில் இந்த கட்சி இன்றைக்கு எந்த கட்சியுமே மற்ற நிர்வாக ரீதியாக உறுப்பினர்கள் இருப்பார்கள், அவைத்தலைவர் இருப்பார், பொருளாளர் போன்ற தலைமை கழக நிர்வாகிகள் இருப்பார்கள், எந்த கட்சியுமே ஒரு தலைமையின் தான் செயல்படுது. இரண்டு தலைமை என்று வருகின்ற நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் வருகின்றது. எனவே ஒரு தலைமையாக அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் கருத்து கூறினார்கள். அதுவும் ஜனநாயக முறைப்படி இப்போ நாங்கள் கூட்டினோம். நம்ம மாவட்டத்தில் உள்ள 30 பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்கள் வந்து ஒன்றாக கூட்டியிருக்கோம். இதில் சின்னப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கார். மற்றபடி 30 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று ஒட்டுமொத்தமாக கூடியிருக்கோம். அன்றைக்கு பொதுக்குழுவில் என்னென்ன அம்சங்கள், என்னென்ன தீர்மானம் கொண்டு வருதுங்கிறத இன்னைக்கு வரைக்கும் ஆலோசனை நடந்துட்டுருக்கு. நேற்று கூட மாலை வரை தலைமை கழகத்தில் அதில் மாண்புமிகு அண்ணன் ஒருங்கிணைப்பு ஓபிஎஸ் அவர்களும் அந்த தீர்மான கூட்டத்தில் கலந்துட்டுருக்காரு. அந்த தீர்மானங்கள் வருகின்ற அடிப்பில் எல்லா தீர்மானத்துக்கும் ஒப்புதல் அளிக்கின்றது தான் பொதுக்குழுவுடைய அம்சம், பொதுக்குழுவுடைய நோக்கமே எல்லா தீர்மானங்களுக்கும். அப்படி ஒரு சிறப்பு தீர்மானம் ஏதாவது வந்தால் வரைய இந்த நேரத்தில் பொதுக்குழுக்கு உள்ளே சென்ற பிறகு அது முடிவு செய்யும். அதிமுகவில் தற்போது சூழ்நிலை, நீங்கள் ஒற்றை திறமையை ஆதரிக்கிறீங்களா, எங்கள் நிலைப்பாடு அன்றைக்கு மாவட்ட கழகச் செயலாளர் தலைமை கூட்டத்திலே சொல்லிவிட்டோம். ஒற்றை தலைமை தான் இனிமேல் சரியான தேர்வு என்று அது பெரும்பாலான மாவட்ட தலைமை கூட்டத்தில் நானும் ஒரு மாவட்ட செயலாக கலந்து கொண்டதன் அடிப்படையில் அந்த கருத்தை நானும் அங்கே பேசினேன். இன்று அந்த கருத்து தான் இன்றைக்கு மெஜாரிட்டியாக அந்த கருத்து தான் வலுப்பட்டிருக்கின்றது. ஒற்றை தலைமை வந்தால்தான் ஒரு இந்த இயக்கம் பெரிய இயக்கம், மற்ற தலைவர்கள் கலந்து ஆலோசித்து பல்வேறு பொறுப்புகளின் நிலைகளில் இருப்போம். ஆனால் யாரையும் நாங்கள் இழக்க விரும்பவில்லை. ஒரு தலைமை என்று சொன்னால் தலைமைக்கு ஒருவர், மற்றவர்கள் இன்றைக்கு அவைத்தலைவர், பொருளாளர் போன்ற தலைமையிலச்சார் போன்ற பொறுப்புகள்லாம் குலையொறுப்பிச்சார். இதெல்லாம் தலைமை கழக தலைவர் நியமிக்கப்பட்ட பதவி. இப்போ இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களே முதலில் குலையொறுப்பிச்சாராக தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு ஒளிபரப்பார் என்ற பதவி தான் கொடுத்தார். அதே போல் அவைத்தலைவராக நமது ஊரைச் சேர்ந்த இவையா வள்ளிமுத்து அவர்கள் நீண்ட காலமாக அவைத்தலைவராக இருந்து எந்த கூட்டம் நடந்தாலும், என்னதான் பொதுச்செயலாக இருந்தாலும், எந்த கூட்டம் நடந்தாலும் அவைத்தலைவர் தலைமையில் தான் நடக்கும். இப்படி
சர்வ அதிகாரமுடைய பதவிகள்லாம் இருக்கின்றது. அதுவும் இன்றைக்கு பொதுக்குழுவுக்கு பிறகு கூட, பொதுக்குழுவில் கூட முடிவுக்கு சமரசத்துக்கு வரலாம், பொதுக்குழுக்கு பிறகு கூட அந்த பதவிகளை பங்கிட்டு கொண்டு சமாதானமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை, எல்லாம் பொதுக்குழு உறுப்பு நான் என்ன பண்ண, இங்கே 30 பொறுத்திருந்து நாங்கள் முடிவெடுப்போம் சொன்னோம். எல்லாமே சகஜமாக தான், சுமூகமாக தான் ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. இதுலேயும் சுமூகமாக தான் முடிவு எட்டப்படும். இதில் அதிகமாக நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பது அல்ல, தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை 30 பொதுக்குழு உறுப்பினர் இருக்கின்றார்கள். அவர்கள் முடிவு தான் என்னுடைய முடிவு என்பதற்காக தான் எல்லாரும் அதை நீங்கள் இந்த பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறார், அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம். சிறப்பு தீர்மானம் என்று வந்தால், சிறப்பு தீர்மானம் என்று வருகின்ற நேரத்தில் அந்த முடிவு தான் எங்கள் முடிவு. எந்த வாய்ப்பு இல்லை, நீங்கள் நினைக்கிறது நடக்காது, நீங்கள் நினைப்பது நடக்காது. ஏன்னு சொன்னால், எந்த கட்சியில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள், இதே போல பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையானவர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அங்குதான் கட்சியும் இருக்கும், சின்னமும் இருக்கும். அதை தடுப்பதற்கு எந்த யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. இதுதான் நடைமுறையில் இது முன்பு நடைபெற்ற சம்பவங்கள். இல்லை, அவர் அந்த கருத்தை சொல்லவில்லை. இப்போ அவர் இருக்கின்ற நடந்த நடைமுறை சொல்கின்றால், பொதுக்குழுவுக்கு சர்வ அதிகாரம் இருக்கு என்பது இன்றைக்குள்ள ஒருங்கிணைப்பாளர்ந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பொதுக்குழுவும் நாங்களும் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து பொதுக்குழுக்கு சென்று வருகின்றோம். பொதுக்குழுவில் சர்வ வல்லமை படைத்த புரட்சித் தலைவரையே திமுகவிலிருந்து நீக்கினாங்க. அன்றைக்கு பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் நீக்கப்பட்டது. அதுக்கு பிறகு தான் அண்ணாதிமுக, ஆனால் அவர் செய்த தவறு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் உதயமான புரட்சித் தலைவர் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை உருவாக்கினார். அப்படி ஒரு பல்வேறு அண்ணா காலத்திலேருந்து எடுத்துக்கொண்டால் பொதுக்குழுவில் என்ன முடிவு எடுக்கப்படுதோ அதான் இறுதி உச்சகட்டமாக இறுதிக்கட்டமான தீர்ப்பு. அதே போல் நாங்களே ஏன் அந்த அம்மாவின் மறைவுக்கு பிறகு அந்த திருமதி சசிகலா அவர்களை தற்காலிக பொதுச்சாராக நியமனம் செஞ்சோம். அதுவும் பொதுக்குழு தான் ஏற்றுக்கிடுச்சு. பொதுக்குழு அது தீர்மானம் நிறைவேறிச்சு, அதுக்கு எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதுக்கு பிறகு அவர்களுக்கு சிறை தண்டனை பெற்று அவர்கள் அந்த பதவியில் நீடிக்க முடியாத நிலை வரும்போது திரும்ப அதே பொதுக்குழுவில் தான் நாங்கள் தான் அதே பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அந்த பொதுச்சார் பதவி இல்லை அவங்க இல்லைங்கிறத இது பண்ணோம், அது நிறைவேறிச்சு. அதே போல் அன்றைக்குள்ள கால சூழ்நிலைக்கு இரண்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணைவனுக்கு பொதுக்குழுவில் தீர்மானம் கொண்டு வந்தோம், அது நிறைவேறிச்சு. அப்படி நிறைவேறும் போது இன்றைக்கு என்ன சூழ்நிலைக்கிறது என்ன தீர்மானம் கொண்டு வருகின்றார்களோ அதுதான் இறுதி முடிவு, அது தீர்மானம் நிறைவேறும். அதில் எந்த மாற்றம் அதிகப்படியாக எடப்பாடிக்கு ஆட்கள் இருந்தாலும் தற்போது உள்ள ஓபிஎஸ்க்கு வந்து அவங்களோட ஆதரவாளர் கம்மியா இருப்பதனால இன்னைக்கு வந்து சசிகலாவை சந்திக்க ஒரு திட்டம் இருப்பதாக ஒரு கருத்து வருது. இதனால உங்களுக்கு பாதிப்பு? அவங்க இந்த கட்சியில இல்லையே, இந்த கட்சியில உள்ளவங்க இந்த கழகத்தை இதுல நடக்கின்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உள்ள பிரச்சனை. அவங்க இந்த கட்சியில இல்லை, இந்த கட்சியில இல்லை. கடந்த தேர்தலையும் அவங்க என்ன பங்களிப்பு செஞ்சாங்க, திமுக ஆட்சி வர்றதுக்கு மறைமுகமா தேர்தலில் போட்டி போட்டு வாக்களை பிடிச்ச சம்பவம்லாம் நாட்டுக்கு தெரியும். அதனால் அவங்க இந்த கட்சியில் இல்லை. அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சந்திக்க மாட்டார்னு தான் நினைக்கின்ற, சந்தித்தாலும் அண்ணாதிமுக அதை பாதிப்பு ஏற்படுத்தார். விட்டு கொடுக்குன்னு இபிஎஸ் வந்து அதிகமான மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏ இருக்காங்க. அப்படி அப்படி சூழ்நிலை வந்து வெட்டலை யாருக்கு தாதகம் வரும்? வெட்டலை பிரச்சனையே கிடையாது. இது பொதுக்குழு, பொதுக்குழு மெஜாரிட்டியாக என்ன தீர்மானம் போடுறதோ அதான். இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சி கொடி சின்னத்துக்கு இந்த பிரச்சனையே எல்லாம் வராது, எல்லின் முனையளவு கூட வராது, ஒரு சதவீதம் கூட வராது.